அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவன் பார்த்தீங்களா? இசை என்பது தேவன் உண்டாக்கின ஒரு அழகான ஒரு விஷயம். இசை என்பது தேவன் நமக்கு தந்தருளின ஒரு பெரிய வரம். பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போடும் என்று அப்படியே நம்ம விட்டிருக்கலாம். ஆனால் இசை மூலமாக நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நாமும் மகிழ்கிறோம், கர்த்தரை மகிழ வைக்கிறோம், நாமும் ஆறுதல் அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல புது கிருபைகள் பாடல் நம்ம பாடுவோம். சங்கீதம் 140 அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தம்முடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியவான்கள் என்று எழுதப்படுது போல, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இயேசப்பா, நீங்கள் 1000 ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எதை கேட்டாலும் இயேசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஜீவனை, உயிர் ஜீவனை எங்களுக்காய் பலியாக தந்திருக்கீங்க. ஆனால் இயேசப்பா, இவ்வளோ பேர் தைரியமாக சொல்ல முடியும் பிரியமானவர்களே. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஆனால் நீ கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நாம் உங்களை நேசிக்கிறோம். உங்களையே எங்கள் சொந்தமாய் கொண்டது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்களோட நீங்கள் இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் என்று எவ்வளோ பேர் சொல்ல தயாராக இருக்கீங்க. லெட்ஸ் தேங்க் த பிளெஸ்டர் ரேதர் தென் ஜஸ்ட் த பிளெஸ்ஸிங்.
போல இந்த புதிய பாடலுடன் தேவனை ஆராதிப்பது இவ்வளவு இன்பமாய் உள்ளது. அடுத்தது ஒரு புதிய பாடல், போதர் ரீகன் கோமஸ் அவர்கள் எழுதின பாடல், உமத முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போகவில்லை போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அருமையான வசனத்தை ஒட்டி எழுதின பாடல், இதை யாவரும் சேர்ந்து பாடுவோமா? ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு நம்மை தேற்றுவார்.
இல்லாததை போல நீங்க உணர்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே, மனிதர்கள் கடந்து செல்லலாம், கைவிடலாம், மாறி போகலாம், மறித்திருக்கலாம். இயேசு உங்கள் மீது வைத்திருக்க அந்த நேசம் ஒருபோதும் அழியாத நேசமாக இருக்கிறது. ஒரு தாயை போல உங்களை தேற்றுவார், தந்தையை போல உங்களை தாங்குவார் பிரியமானவர்களே.
முதலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கலாம். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். இவ்வளோ அருமையான வரிகள் நீங்கள் நினைத்து பார்க்கும்பொழுது தேவன் என்பது, தேவன் என்பவர் ஒரு மிகவும் அருமையானவர். அவர் நேசம் ஒரு வித்தியாசமான அதிசயமான நேசமாக இருக்குது. இந்த உலகத்தில் பல பேர் நம்மளை பார்த்து உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு மட்டும்தான் நம்மை உயிர் கொடுத்து நேசிச்சிருக்காரு. நம்ம உயிரினும் மேலாய், தம்முடைய உயிரினும் மேலாய் நம்மளை நேசிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு இயேசுவை நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உயிரோடு அவர் கலந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் யாரோட நீங்கள் நேரத்தை செலவிருக்கீங்களோ அவர்களை போல நீங்கள் மாறுவீங்க. பிரியமானவர்களே, இயேசுவுடன் நேரத்தை செலவழித்து பாருங்கள். உங்களுடைய பாவ கட்டுகள் மறைந்து நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு பொறுமையான ஒரு அன்பார்ந்த கருணையுள்ள குணத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு கவலையே இல்லாத ஒரு சமாதான குணத்தை கொடுப்பார். இயேசுவுடன் நேரத்தை செலவழிக்கும் போது இயேசுடைய குணாதிசயங்களை நீங்களும் பின்பற்றுவீர்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக.